தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மொழிவனம் வலையொலி தளத்தின் சார்பாக அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக உலகம் முழுக்கும் மாணவர்கள் கொண்டாடக்கூடிய ஆசிரியர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் தமிழகத்துடைய மிக முன்னோடியான ஒரு கல்வி சிந்தனையாளர், மிக அற்புதமான ஒரு எழுத்தாளராகிய, தன்னுடைய எளிய மொழியில் கல்விக்கூடம் சார்ந்த சிந்தனைகளை உதிர்த்த சா மாடசாமி ஐயா அவர்கள் எழுதிய எனக்குரிய இடம் எங்கே என்கிற ஒரு நூல், எனக்குரிய இடம் எங்கே கல்விக்கூட சிந்தனைகள் சா மாடசாமி அப்படின்னு உருவாக்கின நூல். இந்த நூலை நான் வாச்ச பிறகு நமக்குள்ள இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிகாரம் சார்ந்த பிம்பம் உடைஞ்சதுக்கு இந்த நூல் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நூலுக்கு அப்புறம் அவருடைய ஒட்டுமொத்த நூல்களை நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கே ஒரு என்னுடைய நூலகத்தில் தனியாக அவருடைய 16 நூல்களையும் வாங்கி அடிக்கிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கொரு கிணறு, போயிட்டு வாங்க சார், அன்பென்பது ஒரு தந்திரம் அல்ல, சொலவடைகளும் சொன்னவர்களும், என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா, ஏமாளியும் திருடனும், கடலும் கிழவனும், எர்னஸ்ட் ஹாமிங்கோடைய அந்த நோபல் பரிசு பெற்ற நாவலை எளிய நடையில் அம்மாவுக்கு கடிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அழகாக அந்த வந்து கொடுத்துருக்கிறாரு மாடசாமி அவர்கள். அடுத்து தெருவிளக்கும் மரத்தடியும், குழந்தைகளின் 100 மொழிகள், தமிழர் திருமணம் அன்று முதல் இன்று வரை, பாம்பாட்டி சித்தர், பூமரப்பெண், புது உடைமை இலக்கியம் பார்வையும் பயணமும், மனச்சாட்சியின் குரல்கள், வெளிச்சம் உறுதி, அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் லைலாதேவி அவர்களுடைய மிருதுவாய் ஒரு நெருப்பு ரோசா பாக்ஸ், அவங்களுடைய அந்த ஆட்டோபயோகிராஃபியை தன் வரலாற்று நூலில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான சில படைப்புகளாக இவருடைய அனைத்து நூல்களையும் பார்க்குறோம். இவருடைய அனைத்து நூல்களையும் நீங்கள் வாசிக்கிறப்ப இந்த கல்வி சார்ந்த, குறிப்பாக மாணவர்கள் சார்ந்து நம்ம எப்படிலாம் இயங்க வேண்டியது இருக்குது, இன்றைக்கி சமகால தேவை என்ன, மாணவர்களை வந்து நாம் அவங்ககிட்டருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு என்பதாக நிறைய விஷயங்களை இந்த நூலில் அவர் பேசியிருக்கிறாரு. இது வந்து 14வது எடிஷன், 14வது பதிப்பாக வெளிவந்திருக்கு. 2022 முதல் பதிப்பு 2003 வெளிவந்தது. 128 பக்கங்கள், அறிவி மாலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. விலை வந்து 140 ரூபா. இவர் அதில் முன்னுரை எழுதும்போதே இந்த 9வது பதிப்புக்கு அவர் எழுதியிருக்கிறாரு, அதை கொடுத்துருக்குறாங்க. வீதியில் கடந்த கல்லும் கண்டெடுத்த கைகளும், ஏன்னா அவருடைய நடையிலே நான் என்ன எழுதியிருக்கிறாங்கிறத வாசிக்கிறேன், அப்போ தான் நமக்கு தெரியும். 12/7/1971 பகல் 2.5 மணிக்கு என் முதல் வகுப்பறையில் நுழைந்தேன். சிறிய கல்லூரியின் மெலிந்த மாணவர் கூட்டம், கொஞ்ச காலம் பாம்பு பிடாரன் வேலை, மயக்க பார்ப்பேன், அவர்கள் மயங்க மயங்க மனசு துள்ளும், மயக்குகிற காலத்தில் மயங்காமல் சுய உணர்வோடு நெழுகிற பாம்புகள் மீது கோபம் பொங்கும், வகுப்பறையில் நேசமும் கோபமும் கைகோர்த்து கிடக்கும். ஒரு கட்டத்தில் மயக்குவதை விட்டுவிட்டு அவர்களை ரசிக்க ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து என் ஆசிரிய பணிக்கு அர்த்தமும் நோக்கமும் கிடைத்தன, கோபதாபங்களும் குறைந்தன, கூட்டணியும் மாறியது, நேசமும் அக்கறையும் இப்போது வகுப்பறையில் கைகோர்த்தன அப்படின்னு அவர் நடையில். ஏன்னா இது எல்லா ஆசிரியர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கணும். ஏன்னா இதில் வரக்கூடிய நிறைய பேர்கள், ஐயப்பராஜா இருக்கட்டும், ஆதிமூலமாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், ஈஸ்வரியாக இருக்கட்டும், நிறைய பேர்கள் வந்து அது எல்லாமே மாணவர்கள்ட்ட கிடைச்ச ஒரு அனுபவ பயிர்வாக இதை வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்து அவர் இன்னும் அந்த முன்னுரையில் எழுதும்போது சில விஷயங்களை பேசிட்டு நம்ம நூலுக்குள்ளே போகலாம். ஆங்காரத்துடன் மாணவர்களை அடிப்பது, படிக்கும் மாணவிகள் மீது பாலியல் அத்துமீறல் புரிவது என ஆசிரியர் சிலர் செய்யும் தவறுகள் பத்திரிகைகளில் வருகின்றன. ஆசிரியர்கள் மீதான கோபங்கள் கூடி வருகின்றன. கல்விக்கூடத்தின் ஒவ்வொரு தோல்விக்கும் ஆசிரியரே குற்றம் சாட்டி விவாதங்கள் நடக்கின்றன. ஆசிரியர்கள் படிப்பதில்லை, ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இல்லை, ஆசிரியர்கள் வகுப்பறைகளின் சர்வாதிகாரிகள் என குற்றச்சாட்டுகள் பொத்தம் பொதுவாக இருக்கின்றன. காய்கறி கடைக்கு போய் தக்காளி விலை கேட்டு அவர் கிலோ 40 ரூபாய் என்றால் என்னப்பா கொள்ளை அடிக்கிறீங்க என்று உடனடியாக அபிப்பிராயம் உதிர்ப்பதை போல, சிக்கல்களும் முடிச்சுகளும் நிறைந்த கல்விக்கூட விவாதங்களில் அபிப்பிராயம் உதிர்க்க முடியாது என்பது என் கருத்து. ஆசிரியர்கள் குறித்த ஆதங்கங்களை, வருத்தங்களை, கோபங்களை ஆசிரியர்கள் மத்தியில் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறவன் நான். அத்தகைய பகிர்வுகளின் மீது நம்பிக்கை உள்ளவன் நான் அப்படிங்கிற அவருடைய கருத்தை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்காரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிஜுபாய் குஜராத்தில் இருந்த ஒரு ஆசிரியர், அவர் எழுதின, குறிப்பாக அது ஆசிரியர் கிடையாது, ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர். நான் வழக்கறிஞராக இருந்து அவர் வந்து ஆசிரியர் பற்றி எழுதின பகல் கனவு என்கிற ஒரு நூல், அதுக்கப்புறம் ஸ்பென்சர் சான்சாவுடைய ஹூ மூடு மை சீஸ் அப்படிங்கிற நூலுடைய, இந்த இரண்டு நூல்களுடைய தாக்கம் வந்து இந்த
புத்தகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கல்வி குறித்து பிரேசில் சிந்தனையாளர் பாலோ பிரேயர் அவர் எழுப்பியிருக்க விவாதங்களும் இந்த நூலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறார். குறிப்பாக வந்து கிஜுபாயும் மரிய மாண்டிசோரியும் கல்வித்துறைக்கு வழங்கிய மிகப்பெரிய பங்களிப்பு மிக குறிப்பிடத்தக்கன்னு அவங்கள பற்றி சொல்கிறார். ஒரு 4ஆம் கிளாஸ் வகுப்பறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது முயற்சியோடு உயிர் ததும்ப செய்தவர் கிஜுபாய். அந்த சிறிய வகுப்பறையில் மாணவர்களை வச்சு ஒரு நூலகத்தை அவர் எப்படி உருவாக்கினார், இதெல்லாம் நடக்கக்கூடியதானா அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அந்த கிஜுபாயுடைய பகல் கனவு அப்படிங்கிற அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கல்விங்கிறது ஆசிரியரிடமிருந்து இல்லை, குழந்தைகளிடமிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொடுத்த மாண்டிசோரி அவருடைய விஷயம் சிந்தனைகள் இது ரெண்டு வந்து பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு பேசுகிறார். அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் கிடையாது. கிஜுபாய் வந்து வழக்கறிஞர், மாண்டிசோரி வந்து ஒரு மருத்துவர். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, வகுப்பறையோட வெற்றிக்கு ஆசிரியர்கள் மட்டும் போதாது என்ற உண்மையை நான் நேர்மையோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆசிரியருடைய அல்லாதருடைய பங்களிப்பும் மிக குறைந்த அளவிலாவது வகுப்பறையோடு பிரங்கைப்பூர்வமாக இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இந்த நூல் வந்து ஒரு 3 பகுதியாக பிரித்து பேசியிருக்கிறார். ஒன்று வகுப்பறையுடைய அனுபவம், பல்வேறு மாணவர்கள் அவங்க வகுப்பறையில் கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க வகுப்பறையில் நடந்து கொள்ளக்கூடிய முறைமை, அதிலிருந்து நாம் அடிக்கடி கோவப்படுறது, அதிலிருந்து திரும்ப தெளிவடைகிறது, நிர்வாகம் எப்படி வந்து இதை பார்க்குது அப்படியான சில விஷயங்களை அதில் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது மாணவரிடம் கற்போம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். ஆசிரியர்கள் மட்டுமே ஒரு பெரிய பிம்பம் கிடையாது, ஒரு அதிகார பிம்பம் கிடையாது, அதை உடைச்சிட்டு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில பகுதிகளாக ஒவ்வொரு மாணவர்களிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அதில் பேசுகிறாரு. எனக்குரிய இடம் எங்கே, வகுப்பறை வந்து ஒரு கலந்துரையாடல் களமாக ஒரு விவாத களமாக மாற்றிய பகுதி தான் இந்த எனக்குரிய இடம் எங்கே அப்படிங்கிற ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதியாக அதை பார்க்குறோம். இந்த 3 பகுதியும் வந்து ரொம்ப சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து இந்த நூலை வாசித்த பின்னாடி பொதுவாக சாமான சாமியுடைய ஒட்டுமொத்த அந்த கல்வி சார்ந்த சிந்தனைகள் கிடைக்கும்போது அந்த ஒரு கல்வியிலேருந்து எதை உள்வாங்குகிறோம் எதை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இதில் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாரு. இதில் வந்து நம்ம உள்ள அந்த கதாபாத்திரங்கள் அனுபவங்களை தாண்டி அவர் கொடுக்குற சின்ன சின்ன அந்த நூல்களிலிருந்து கொடுக்குற சிந்தனைகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒன்று, மழைக்காலம் வகுப்பறைக்குள் அரை இருட்டாக இருந்தது, இருப்பினும் பாடம் தொடர்ந்தது. ஆசிரியர் போட்ட ஆகவேயும் தொடர்ந்தது. கண்களைப் போலவே காதுகளும் இருட்டில் கிடந்தன. ஏன்னா சில வாத்தியார்கள் பேசும்போது பாடம் நடத்தும்போது ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறது, மாணவர்கள் எப்படி பார்ப்பாங்க, இதிலிருந்து மாணவர்கிட்ட நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சில முக்கியமான சிந்தனைகளை கொடுக்குறாரு. பொருத்தமான பொறுப்புகள் கிடைத்துவிட்டால் மனிதர்கள் விஸ்வரூபம் எடுத்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அடுத்து, எத்தனை திறமை இருந்தால் என்ன, ஒரு முன்கோபம் போதும், வகுப்பறையின் முகத்தில் கீறலை உண்டு பண்ண. அனாவசிய தலையீடு இல்லாவிட்டால் வாழ்க்கை வகுப்பறை எல்லாம் சுகமாகத்தான் இருக்கின்றன. வகுப்பறை என்பது கூட்டு முயற்சி, ஒரு கூட்டிசை. கூட்டிசை கேட்காத இடங்களில் கொசுக்களின் ரீங்காரம் தலைதூக்கும், கூடவே கொசுவை விரட்டும் கைதட்டல் ஓசையும். வெற்றி தோல்வி மனஸ்தாபம் நட்பு எழுச்சி வீழ்ச்சி எல்லாம் கலந்த ஒரு ஜீவனுள்ள சந்திப்பு வகுப்பறை. ஓர் ஆசிரியர் காயப்படுத்தாமல் இருந்தால் மட்டும் போதுமா, காயங்களை கண்டுபிடித்து மருந்து போட வேண்டாமா? நடிப்பை போல கற்பனை நிறைந்த பணி ஆசிரியர் பணி. ஆசிரியர் புதிய புதிய ரூபம் எடுக்க வேண்டும், கூசி ஒடுங்கவும் கூடாது, இறுகி போய்விடவும் கூடாது. இப்படியான பல சிந்தனைகளை தன்னுடைய நூல் வாயிலாக கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாணவனிடமும் ஆசிரியர் காணாத முகங்கள் இருக்கின்றன, வகுப்பறை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத முகங்கள். பூட்டிய வாய்களும் அவற்றின் உறைந்த மௌனமுமே வகுப்பறையின் இலக்கணமாகி உள்ளன. அர்த்தமுள்ள உரையாடலுக்கு பதிலாக ஆசிரியரின் ஒற்றை குரலே வகுப்பறையின் சங்கீதமாக உள்ளது. வாய்மூடி கிடப்பது அல்லது ஆளாளுக்கு பேசுவது இரண்டுமே விவாதம் என்ற நாகரிகத்தின் விரோதிகள். இவற்றை சமூகத்திடமிருந்துதான் மாணவர்கள் கற்கிறார்கள். இறைச்சல் மிக்க கூட்டத்திலும் உண்மையான ஆர்வத்துடன் சிலர் இருக்கவே செய்கிறார்கள். நம் வார்த்தை யாராவது சிலரின் காதுகளையும் மனத்தையும் எட்டத்தான் செய்கிறது. 50 வயதான பிறகும் கதாநாயகன் அந்தஸ்தை விட்டு கொடுக்காத தமிழ் சினிமா, கதாநாயகர்களா ஆசிரியர்கள், வகுப்பறை இளம் கதாநாயகர்கள் கைகளுக்கு போக வேண்டும். கற்பனை விசேஷமான நபர்களின் விசேஷமான சொத்தல்ல, அது வரப்பிரசாதம் அல்ல. உண்மையான முயற்சிகளின் போது அது ஊற்றெடுக்கிறது, எல்லோரிடத்தும் ஊற்றெடுக்கிறது.
குரல்களை விடுவிப்பது மொழி வகுப்பின் முதல் கடமை. குறிப்பாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மொழி சார்ந்த ஆசிரியர் கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து மற்ற துறை சார்ந்த ஆசிரியரோட அலாதியான ஒரு அன்பு அது ஒரு அனுபவமானதுங்கிறதையும் இந்த நூல் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கூட்டு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு கலையை வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு படத்தோடு கொடுத்துருக்கிறாரு. வீட்டுக்குள் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், பள்ளிக்கூடத்துக்குள் ஒரு வீடு வேண்டும், அதுதான் இதயமுள்ள வீடு. அதே மாதிரி இந்த நிறைய கலந்துரையாடல் கொடுக்கும்போது எப்படி வந்து வகுப்பறையுடைய இடைவெளிகள் வந்து எப்படி உடைந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வகுப்பறைக்கு வெளியே நிகழும் சந்திப்புகள் வகுப்பறை நட்பை கெட்டிப்படுத்துகின்றன. ஒவ்வொருவரும் வெளிப்பட ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், வெளிப்படும் போது காண்பதற்கு கண்கள் வேண்டும். பூக்கள் எல்லோருடைய கண்ணிலும் படுகின்றன. செடியாகவும் வேறாகவும் மண்ணாகவும் அமைந்த பல திறமைகள் தாங்கள் கவனிக்கப்படும் நாட்களுக்காக காத்திருக்கின்றன. எளிய திறமைகள் பிரம்மாண்டங்களை வெல்லும் கூட்டு முயற்சியால். இப்படியான எக்கச்சக்கமான சிந்தனைகள் அனுபவத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி என்பது திணிப்பதல்ல கல்வி, வசப்படுத்துவது அல்ல கல்வி, பங்கேற்க வைப்பது கல்வி, உருவாக்குவது கல்வி. இதுவரைக்கும் அந்த வகுப்பறை, அடுத்து மாணவிடம் கற்போம் என்கிற பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறிப்பாக அதில் ஒரு வாசகம் கொடுத்துருக்கிறார். புத்தகங்களில் எத்தனை கற்ற ஆசிரியரிடமும் மாணவிடம் கற்க வேண்டிய அனுபவம் எப்போதும் பாக்கி இருக்கிறது, தீராத கடன் போல அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அந்த ஒரு ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிற ஆசிரியர் மாணவர் உரையாடுற ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறாரு. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். மாணவர் சொல்கிறார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்தணும் சார் அப்படின்னு மாணவர்கிட்ட. இதுனா மாணவர்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். நான் உன்னை கேள்வி கேட்பேன், அது அக்கறை. நீ என்னை கேள்வி கேட்காதே, அது அதிக பிரசங்கித்தனம். எப்படி மாணவர்கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி இதில் இந்த தவறான மதிப்பீடுகள்ங்கிற பகுதி வந்து முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய வந்து இன்றைக்கு வந்து கல்லூரிக்கு வர்றவங்க எக்கச்சக்கமான வீட்டு குடும்ப சூழலுடைய பின்னலிருந்து, வறுமை சூழலிருந்து, பகுதி நேரமாக வேலைக்கு போகிறவங்க, விடுமுறை நாட்களில் வேலைக்கு போகிறவங்க, நாம் அவங்கள தவறான மதிப்புகளோட அணுகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் ஒரு கடிதத்தை இணைச்சிருக்கிறார், ரொம்ப குறிப்பிடத்தக்க கடிதம், தோழர் நாராயணன் அவர்களுடைய கடிதம். அவர் வந்து குஜராத்தில் பணியாற்றும் போது இந்த தவறான மதிப்பீடுகள் அந்த பகுதி வந்து இதழில் வெளிவந்த போது அதை படிச்சுட்டு கண்கலங்கி பேசியிருக்கிறார் பாருங்கள். அன்புள்ள மாடசாமி அவர்களுக்கு, தவறான மதிப்பீடுகள் படித்தேன், என்னையும் மீறி அழுதேன். படிக்க முடியாதபடி கண்களில் கண்ணீர் பெருகியது. என் பள்ளி பருவம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவேளை சோற்றிற்காக கல்யாண மண்டபங்களில் இரவு சாப்பாட்டின் மிச்சம் கிடைக்குமா என்றும், மாடு செத்து போனால் கறி சாப்பிடலாமா என்றும் பள்ளிக்கு செல்லாமல் இருந்த நாட்கள் என்னுள் முட்டி மோதுகின்றன. பள்ளி விடுமுறை நாட்களில் எழவு சொல்லவும், தேர் சிங்காரிக்கவும், பிணம் தூக்கவும், குழி தோண்டவும், ஏன் பிணம் எரிக்கவுமான வேலைகள் உட்பட எல்லா வேலைகளையும் செய்தது. டூரிங் சினிமா கொட்டகையில் முறுக்கு விட்டது, அப்பாவுடன் உட்கார்ந்து செருப்பு தைக்க கற்றுக்கொண்டது என நான் பட்ட அனுபவங்கள் தான் என்னை மனிதனாக்கின. உழைக்கும் மாணவர்கள் என்ற ஒரு பிரிவினர் எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அன்புடன் திலீப் நாராயணன். இவருடைய அந்த என்னுடைய மாணவர் இவர் வந்து அந்த அவர் எழுதின அந்த தொடரை படிச்சுட்டு கட்டுரை படிச்சுட்டு தவறான மதிப்பெழுப்புகள்லேருந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை வந்து எதிரொலிகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நூலுடைய பின்பகுதியில் சேர்த்துருக்கிறார். இப்படியான நிறைய மாணவ அனுபவங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை வகித்தவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில். அப்படியான இங்கிருந்து வந்த ஒரு மாணவருடைய கடிதம் தான் இந்த கடிதை, அவருடைய மாணவருடைய கடிதம் ரொம்ப முக்கியமான பகுதி. அப்புறம் எனக்குரிய இடம் இங்கே பகுதியில் நிறைய கலந்துரையாடல் பகுதியை நிறைய சேர்த்துருக்கிறார். அடங்காமல் புறப்படும் கேள்விகளோடு விவாதங்கள் விடைகளை தேடட்டும், உயிரோட்டமுள்ள வகுப்பறை விவாதங்களை தேடட்டும் அப்படிங்கிற தலைப்பில் பண்ணியிருக்கிறாரு. நிறைய மாணவர்கிட்டே ஒரு ஒரு தலைப்பை கொடுத்து அவங்களுக்குள்ள கலந்துரையாடல் வைக்கிறது, சில புதிர்களை உருவாக்கி அவங்கள சிந்தனைகளை பெறுவது, இப்படியான நிறைய விஷயங்களை ஒரு ஒரு பெரிய முயற்சியாக இதுக்குள்ளே வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காக்கா அந்த கல் போடக்கூடிய கதையை கூடிய, காகம் 100 முறை திரும்ப திரும்ப வந்து தண்ணீர் ஜாடி மீது உட்கார்ந்தாலும் தண்ணீர் கிடைக்காது. செய்வதையே திரும்ப திரும்ப செய்வதெல்லாம் விடாமுயற்சி. கற்களை போட்டு திரும்ப முயற்சி செய்தபோது தண்ணீர் கிடைத்தது. புதிய வழியில் மீண்டும் முயற்சியை தொடர்வதற்கு பெயர் தான் விடாமுயற்சி. இப்படிங்கிற சின்ன சின்ன கதைகள் வழியாகவும் ஒரு வகுப்பறையை ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு விவாத களமாக மாற்றியவர் தான் மாடசாமி அவர்கள். அவருடைய அனுபவத்தை தான் இந்த நூல் முழுக்க அவர் வந்து பேசியிருக்கிறாரு. கட்டாயமாக அனைத்து ஆசிரியர்களும் குறிப்பாக கல்லூரி சார்ந்த அனுபவங்கள் இதில் அதிகமாக இருக்கின்றன.
எனக்குரிய இடம் இங்கே, கல்விக்கூட சிந்தனைகள், சா மாடசாமி, அறிவு மாலை வெளியீடு. இது மட்டும் அவருடைய ஒட்டுமொத்த நூலையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு விரும்பினேன். ஏன்னா ஒரு ஆசிரியராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது, நான் இப்போ என்னுடைய ஆசிரியர் அனுபவத்தில் ஒரு 16 ஆண்டுகாலம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலே நான் இவ்வளோ மாணவர்கள் வந்து நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகிறோம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கும் அடுத்து நம்முடைய பணி வந்து தொடர்ந்தான் போகுது. ஆனால் நம்ம வந்து இந்த ஆசிரியர் என்கிற ஒரு அதிகார பிம்பத்தை உடைச்சிட்டு ரொம்ப எளிமையாக ரொம்ப சிறப்பாக பாடம் நடத்துவதும், அவருடைய அன்பாக இருப்பதும், அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி தூக்கி விடுவதும் என்பது ஒரு ஆசிரியருடைய முகப்பணியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த எனக்குரிய இடம் இங்கே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின மிக குறிப்பிடத்தக்க ஒரு நூல். இதே மாதிரி அவருடைய ஒட்டுமொத்த நூலும் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்கள். ஆசிரியர்களை கொண்டாடி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.